ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து நீங்க வேவு பார்த்து சொல்லுங்க அவருக்கு சிலபல பல பேரோட தொடர்பு இருக்கு அப்டேட்ல வரும்போது பார்த்தா ஒரு போட்டோவில் நம்மகிட்ட கேஸ் கொடுத்தவங்களே இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு போறாரு கேஸ் கொடுத்தவங்க தான் ஒய்ஃப்னு சொன்னாங்க ஆனால் அவங்க போட்டோவில் இருக்காங்க அவங்க போட்டோவில் இருக்காங்க அது வந்து உங்க வீட்டுக்காரர் தானாமா அப்படின்னு கேட்டேன் அப்போ உங்க வீட்டுக்கு இன்னொருத்தர் வராரு அதிகாரு

ஸோ அதனால இவரை பிடிச்சிருக்கு இவர் வேற யாரோடையும் போக நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் ஹரிகரசுதன் டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க பார்த்த பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் பல வீட்டு கதைகள் பேசியிருக்கோம் அம்மா அதில் ஒரு வீட்டு கதை தான் இன்றைக்கும் பேச போகிறோம் அம்மா அது எந்த வீடு அது எந்த வீடு அது வந்து ஒரு வீடு தான் ஆனால் எங்களுக்கே ஒரு த்ரில்லு தான் ஓ வீட்டிற்குள் த்ரில் ஆமாம் ஸோ கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டை வந்து நீங்கள் வேவு பார்த்து சொல்லுங்க அவருக்கு சில பல பேரோட தொடர்பு இருக்குது இதுதான் கேஸ் ஒன்றோட அவங்க முடிக்கல ம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் கேட்குறேன் எப்படி எனக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் இருக்குது எங்கே இருக்காங்க பக்கத்துலேயே இருக்காங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க வீட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க எனக்கு வந்து என்ன வீட்டு பக்கத்துலேயே இருக்குன்றாங்க அதை என்னை கண்டுபிடிக்க வேற சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது எதுக்குமா என்னை கண்டுபிடிக்க உனக்கே தெரியுது இது எதுக்குமா என்னைய கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னு இல்லை எனக்கு ஃபோட்டோ எவிடன்ஸ் வேணும் இது வந்து நான் காமிச்சு மற்ற பெண்கள்கிட்டலாம் இவருக்கு இத்தனை பேரோட க தொடர்பு இருக்குது நீங்கள் அவங்க அவருடைய தொடர்பை கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும் ஒரு ஆதாரம் கேட்குறாங்க ம் அப்படின்னாங்க ஏதாவது மற்ற பெண்களோட இவர் தொடர்பை கட் பண்ணுறதுக்கு இது வந்து நாங்கள் கேஸு சரின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ண ஆரம்பிச்சு சரி இவ்வளோ சொல்கிறாங்களே ஒரு பெண்ணோடு இல்லை சிலபல பெண்களோடு இருக்குங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேஸ் எடுத்து பண்ணுறோம் இவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் அங்கேருந்து தானே இவர் போகணும் ஆமாம் அந்த அட்ரஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க எங்கே போறாரு வராரு வைக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம் அந்த கேஸ் கொடுத்தவங்க யாருங்கிறது என்னுடைய ஸ்டாஃபுக்கு தெரியாது ஆனால் டெய்லி அப்டேட்ஸ் போட்டோ வரும்ல அப்டேட்ல வரும்போது பார்த்தா ஒரு ஃபோட்டோவில் நம்மகிட்ட கேஸ் கொடுத்தவங்களே இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே அவர் போறாரு கேஸ் கொடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போறாரா கேஸ் கொடுத்தவங்க தான் ஒய்ஃப்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஃபோட்டோவில் இருக்காங்க அவங்க ஃபோட்டோவில் இருக்காங்க புரியலல்ல தான் இருக்கு கீழே வீட்டில் இருக்கிறது கீழே வீட்டில் அவர் போறாரு திரும்ப கீழே வீட்டுக்கும் போகிறாரு பசங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் மேடம் நீங்கள் எங்களை என்ன பார்க்க சொன்னீங்க நான் எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன் ஏன்னா யாரையும் யாரையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் ஹிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன் நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக எடுத்து மட்டும் அனுப்புங்க நான் என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போக 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 பசங்க இவர் யார் எந்த வீட்டில் வண்டி நிறுத்துறாரு எந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு மேடம் இவர் ராத்திரி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள தான் மேடம் போகிறாரு இந்த வீட்டில் தான் மேடம் பெரும்பாலும் இருக்கிறாரு எந்த வீடு கீழ் வீட்டில் தான் மேடம் இருக்கிறாரு அந்த மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுருக்கீங்களே ஒரு லேடியோட அது அந்த வீட்டுக்கு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் போவார் வந்துடுவார் அப்புறம் இந்த பக்கத்து வீடு இந்த இவர் இந்த கீழ் வீட்டிலேருந்து தான் மேடம் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வராரு ஸோ அப்போ கேஸ் கொடுத்தவங்களே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க வந்து அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்தவங்கள கூப்பிட்டு வாங்கம்மா ரிப்போர்ட் ரெடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் கூப்பிட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சு ஆமாங்க நாங்கள் நிறைய எவிடன்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அப்படியே மேடம் காமிங்க காமிங்க நீங்கள் முதல்ல ஒரு உண்மையை சொல்லணும் அப்போது நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன் ஏன்னா ஒரு அதுக்கு உரிய நபர்கிட்ட தான் நான் கொடுக்குறேனாங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜெர்க்கு அப்பயும் மேடம் எது ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஜெர்க் ஆயிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர் வந்து நிறைய பெண்களோட தொடர்பு வச்சுருக்காரு அதை வந்து நான் காமிச்சு எங்கள் ஃபேமிலியில் காமிச்சு இவர் இந்த மாதிரின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் மற்ற பெண்கள்கிட்ட எல்லாம் காமிச்சு நீங்கள் போகாதீங்க அவருக்கு இந்த மாதிரி நிறைய பேரோட காண்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாங்க சரியா அது வந்து உங்கள் வீட்டுக்காரர் தானாமா அப்படின்னு கேட்டேன் இந்த கேள்வி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆமாம் எதிர்பார்க்கல அவங்க அப்படியே ஒரு இதுவாகிட்டு இல்லை அப்போது உங்கள் வீட்டுக்கு இன்னொருத்தர் வராரு அதிகாரு அப்படின்னு கேட்டேன் இந்த ரெண்டு பேர்ல யார் உங்க வீட்டுக்காரரு நீங்க யார பாக்க சொன்னீங்களோ அவர் உங்க வீட்டுக்காரர் இல்லைங்கறத நான் ஊர்ஜிதப்படுத்திட்டேன் எப்படி நம்மளே ஏமாத்துறதா உங்களுக்கு நினப்ப உங்களுக்கு அப்புறம் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் வேலை ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஏன்னா எனக்கு வந்து எனக்கு காசு கொடுக்கறத மட்டும் தான் பாத்துட்டு போறோம் அப்படிங்கறது வேலை நம்மகிட்ட இல்லை எப்போவுமே ஒரு ஒரு தப்பு நடந்தா அதை கண்டுச்சு திருத்துறதும் நம்மளுடைய தொழில்ல ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்லுங்கள் எதுக்காக உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் அது ஏன் மணமணமலன்னு கண்ணில் தண்ணி வருது உங்களுக்கு எதுக்கு அழுகிறீங்க இப்போது அழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறேன் இல்லை மாதிரி அவர் எங்கள் வீட்டுக்கார் கிடையாது உங்கள்கிட்ட நான் எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னாதான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ உங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு ஃபோட்டோவில் இருக்கார் அவரை தானே அந்த ஃபோட்டோவை காமிச்சேன் அதிர்ச்சி வேலை அதிர்ச்சி ஆமாண்டாங்க சரி இது என்ன நீங்கள் சொல்லுங்கன்னா அந்த இன்னொரு நபரோட யாரை பார்க்க சொன்னாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கள்ள தொடர்பு வீட்டுக்கார் வெளியே போனதும் இவர் மேலே போயிடுவார் ம் சரி முன்னுடையதே கள்ள தொடர்பு அப்புறம் எதுக்கு நீ அவரை பார்க்க சொன்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை என்ன ஏமாத்திட்டு அவர் என்னைய ஏமாத்திட்டு அவர் இத்தனை பெண்களோட தொடர்பு கொடுறேன் நீ உங்க வீட்டுக்கார ஏமாத்துற அவங்க ஏமாத்துறாரு அவரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேரை ஏமாத்துறீங்க இல்ல மேடம் அவர் வந்து என்ன நம்ப நீ மட்டும் பண்ண அதத்தான் திரும்ப திரும்ப நானும் கேட்டேன் தம்பி இல்ல மேடம் நீங்க எனக்கு இதுல ஹெல்ப் பண்ணி ஆகணும் இவன் பட்ட பண்ற தப்ப நான் வந்து நான் சொன்னேன் நீ பண்றதே தப்பு இத நான் வந்து கரெக்ட் பண்ணணும்னு பாக்குற நீ மறுபடியும் மறுபடியும் வந்து சொல்ற இது நீ பண்ணுறது மிக மிக பெரிய தவறு நீ தப்பு பண்ணுறேன்னு தெரியுது நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிறாங்க தப்பு பண்ணுறேன்னு தெரியுது முடியல நீ எனக்கு எப்படியாவது க என்னை காலில் விழுந்து கேட்குறேன் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா நீ பண்ணுறது முதல்ல தப்பு எவிடன்ஸ் கொடுத்தா உன்னோட எவிடன்ஸே சேர்த்து கொடுக்குறேன் யார் யார் கொடுக்கணுமோ உன்னுடைய எவிடன்ஸும் சேர்த்து கொடுக்குறேன் ஏன்னா இன்னைக்கு நாடு வந்து இந்த மாதிரி நிலைமை எல்லாம் போயிட்டு இருந்தா அது நல்லதே கிடையாது உனக்கும் குழந்த குட்டிங்க இருக்குது இல்லை சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கிடையாது எல்லாரும் காலேஜ் படிக்கிற பசங்க ஓ ஆமா அப்போ என்ன ஒரு நெறி முறையோட நீங்க வாழ்க்கை வாழ்றீங்க இல்ல எனக்கு தப்புன்னு பட் இருந்தாலும் என்ன வந்து அவன் பயன்படுத்திட்டான் சொல்றேன் நீ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டே இல்ல இதோட ஸ்டாப் வச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கைய நீ பாரு முதல்ல இங்க இருந்து காலி பண்ணி எடுத்து என்னால முடியாது என்னால முடியல திரும்ப திரும்ப ஆமா எனக்கு பாசம் கிடைக்குது ஆறுதல் கிடைக்குது அப்படின்னா என்ன உங்க வீட்டுக்காரர் உங்ககூட பேச மாட்டாரா தொடர்பு வச்சுக்க மாட்டாரா ஆமா அப்படிங்குது ஆனா அவர் ரொம்ப நல்லவர் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் ஆனா அவர் அனுசரணையா ஆதரவா பேச மாட்டாராம் ஸோ அதனால இவரை பிடிச்சிருக்கான் இவரும் வேற யாரோடையும் போகக்கூடாது இதுதான் அவங்களுடைய கண்டிஷன் இவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம் ஆமா அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆறுதலுக்காக இவங்க போய் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுறாங்க மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில வராமல் இன்னும் அதுக்குள்ள டீப்பா உள்ளேயே போகணும் அது தப்புன்னு புரிஞ்சும் அதுக்குள்ளேயே டீப்பாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து நான் சொல்றேங்க பாரு எனக்கு தெரியுது நான் யாருக்கிட்டையும் சொல்லலை நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது நீ வந்து உன்னை மாற்றிக்கொள்ள பாரு நீ இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணி போனா யூ வில் பி இல்லை நான் வந்து ஃபினான்ஷியலாக uh, uh, எனக்கு வந்து நான் uh, வந்து எனக்கு சப்போர்ட் இல்லை அப்போ நான் கேட்டேன் ஃபினான்ஷியலாக உனக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் ஒரு பைசா கூட கொடுக்குறதில்ல அப்ப எதுக்காக நீ இந்த பந்தம் உனக்கு வேணும்னு நினைக்கிற இது தேவையில்லாத ஒரு பந்தமாச்சு இது வந்தாலும் உன்னோட வாழ்க்கையே சீரழிய போகுது ஏன் அவங்க பசங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அந்த சூழ்நிலையில என்ன ஆகும் என்ன ஆகும் அது அப்படின்னா என்னால முடியல என்னால முடியல அப்படின்னு சொல்லி இது நீ நீ தான் இதுக்குள்ள பிரச்சனைக்கு உள்ள வந்த ஸோ பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியே வர உனக்கு கண்டிப்பா தெரியும் நீ வந்து உன்னை நீ மாத்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து நான் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்து இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்காது உனக்கு உண்டான உன்னோட துணைவரோ உன்னுடைய குழந்தைகளோ நாளைக்கு உன்ன வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்க கூட மதிக்கும் ஆமா இது வந்து உன்னோட இருக்கட்டும் உன்னோட முடியட்டும் இது வந்து நீ பண்ண தப்ப உன்னோட குழி தோண்டி புதைச்சிரு வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண அது இல்லை மேடம் இல்லை மேடம் நாங்கள் உனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட கஷ்டமாக இருக்கலாம் பட் நான் சொன்ன விஷயங்களை உட்காந்து நல்லா யோசிச்சு பாருமா யோசிச்சு பார்த்து நீ அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரணும் அதை நீயே தப்பு பண்ணியிருக்க ஆனால் அவன் தப்பு பண்ணுறான் இன்னொருத்தையும் தப்பு பண்ணான்ற நீ பண்ணுற தப்போ உன்னால் உணர முடியல மற்றவங்கள தப்பு பண்ணுறாங்கன்னு நீ எதுக்கு சொல்ல வர அதனால இதை இதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் இந்த கேஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆதாரம் கேட்க ஆரம்பிச்சுருப்பீங்கல்ல நீங்கள் உண்மையாகவே அவங்களுக்கு உரிய ஏன்னா இதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இல்லை இல்லை நமக்கு வந்து பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று நாங்கள் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஒருதலை காதலா இருந்து என்னுடைய லவ்வர்னு சொல்லி எங்களை கேஸ் பார்க்க சொல்லிச்சு நாங்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எடுத்துருவோம் அதில் டீட்டெயில்ஸ் இதுல வந்து ஹஸ்பண்டுன்னு சொல்லி சொல்லிடுச்சு நம்ம அது ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அது நினைச்சதுன்னா மேலே கீழே வீடு ஸோ அதனால நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைச்சது பட்டு நாங்க நார்மல் பர்சன் இல்லையே எல்லா விஷயங்களையும் அலசியா தானே நம்ம பண்றோம் நார்மல் கிடையாது அப் நார்மலாகவும் நாங்கள் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்ல நம்ம பிக்சரில் அந்த வருது அப்படிங்கும்போது எனக்கு டவுட் வருது பசங்களுக்கு இது ஒண்ணுமே புரியல என்ன மேடம் வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ளேயே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வேலையை பார்க்க சொல்றாங்க ஃபோட்டோவை மட்டும் கேக்கிறாங்க இது எங்க இருந்து வந்தாங்க எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க என் பாயிண்ட் எங்க இதை தானே கேட்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மண்டே போட்டு குழப்பிக்கிட்டாங்க இப்போ கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு அந்த கன்க்ளூஷன் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லுவீங்களா அவங்க ஸ்டாஃபுக்கு சொல்ல மாட்டோம் அவங்க எதுக்காக போறாங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது 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 ஓகே இவருடைய மூவமெண்ட் அவ்வளோதான் ஓகே இவரோட மூவ்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டுருவீங்க ஆமாம் யாராச்சும் வந்து கேட்பாங்கல்ல இது கேட்கவே கூடாதுங்கிறது உங்கள் ரூலில் இருக்குது ஏதாச்சும் பசங்களா இல்லை அவங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறதும் தெரியும் உனக்கு வந்து உன்னுடைய டியூட்டி இதுனா அவங்க அதுதான் பார்க்கணும் சொன்னால் என்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னால் என்ன சிக்கல் வரும்னா அவங்க ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிளைண்ட்டோ ஆப்பனண்ட்டை பற்றியோ நாங்கள் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன டைமுக்கு போகிறாங்க வர்றாங்கங்கிறத மட்டும்தான் அவங்க எனக்கு கொடுக்கணும் நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷனுமே எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும் ஒரு ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கிப்போம் பட் அதை விட வந்து அவங்கள மானிட்டர் பண்ணி இனிஷியலாக கொஞ்சம் சின்ன சின்ன கேஸஸாக கொடுத்து மானிட்டர் பண்ணி நம்மளுடைய வேவ் லென்த்தில் அவங்க இருக்காங்களான்னு பார்த்த பிறகுதான் நம்ம அவங்கள வந்து ஃபுல்லாக ஃபுல் டைமாகவே அப்பாயின்ட் பண்ணுவோம் சும்மா அச்சு பிச்சனெல்லாம் எல்லாரையும்லாம் எடுக்க மாட்டோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஊரில் எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுங்க அங்கே கொடுங்க நான் வந்து இந்த சப்ஜெக்ட் படிச்சுருக்கேன் உங்கள் வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணியெல்லாம் என்னட்ட ஜாயின் பண்ணவே முடியாது அவங்களால் எடுக்க மாட்டேன் நேரடியாக பார்த்து பார்த்து எனக்கு அது அவங்க மேலே திருப்தி வந்து சின்ன சின்ன கேஸஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதை அவங்க பக்காவாக பண்ணாங்க அப்படின்னா மட்டும் ஏன்னா இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அவங்க அடி நாலு அடி அடிச்சானா உண்மையை வளரிடும் ஆனால் அதால அவங்க இதில் முக்கியம் ஆமாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உண்மையை சொல்ல சொல்லக்கூடாது அது மாட்டாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நாங்கள் அவங்க கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி கேஸஸ் கொடுப்போம் நம்ம இப்போ அந்த ஆ என்ன பண்ணீங்க அப்படியே அது நம்ம கொஞ்ச நாள் வச்சிருந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் ஓகே ஆ மொத்தத்தில் கேஸ் கொடுக்க வந்தவங்களே கேஸ் ஆனது இந்த கேஸ்ல தான் நான் நினைக்கிறேன்